இதத்திலே நம்முடைய கவனங்களை 1 Samuel 26 திருப்பி கொள்ளலாம். We'll be meditating from 1 Samuel chapter 26. சபை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அனந்த ஞானம் என்று பவுல் எழுதுகிறார். அந்த அனந்த ஞானம் என்கிற அந்த வார்த்தை எபேசியர் நிருபத்தில் வருகிறது. எபேசியர் நிருபத்தில் அந்த வார்த்தையை படிக்கும்போது இங்கிலீஷில் மேனிஃபோல்டு விஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லும் ஒரு அர்த்தம் என்னவென்றால், மேலே வானத்தில் வானவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதில் பல வர்ணங்கள் பல கலர்ஸ் இருக்குது இல்லையா. இப்போது எப்படி அந்த கலரெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு வானவில்லாய் நம்ம அதை பார்க்குறோமோ, அதே போல் சபையானது வெவ்வேறு இடங்களில் பிறந்து வளர்ந்த நம்மை இல்லையா, வெவ்வேறு பின்னணிகள் உள்ள நம்மை, நம்மிடத்தில் அநேக வித்தியாசங்கள் வேறுபாடுகள் நிச்சயம் உண்டு, எல்லா விதத்திலும் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட வித்தியாசம் நிறைந்த மக்களாகிய நம்மை கர்த்தர் ஒரு குடும்பமாக ஒரு கூடுகையாக நம்மை கிறிஸ்துவுக்குள் இணைத்து இருக்கிறாரு. அதுதான் அந்த அனந்த ஞானம் என்கிற வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்கிறது. பல கலர்ஸ் அந்த ரெயின்போவில் இருந்தாலும் அதை ஒரு வானவில் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே போல் நம்மிடையே பல வித்தியாசங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நாம் இதை சபை என்று அழைக்கிறோம். ஒரு குடும்ப உறவாக நம்ம ஒருவரிடையே ஒருவர் நம்ம காணப்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறதாக கர்த்தர் பார்க்கிறார். ஆராதனை சிந்தனையில் கூட நான் சொல்லும்போது அந்த வசனத்தை சொல்லியிருந்தேன், யூதன் என்றும் அல்ல கிரேக்கன் என்றும் அல்ல, எந்த வித்தியாசமும் இல்லாமல் நம்மை ஒரு குடும்பமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் இணைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இதுக்கும் 1 Samuel 26 என்ன சம்பந்தம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த சபை கூடுகை தேவனுக்கு மகிழ்ச்சியான ஒரு கூடுகை. இது போல ஒரு ஐக்கியம், இது போல ஒரு கூடுகையை உலகத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கூடுகைக்கு நடுநாயகராக இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியாக இருக்கிறார், எஜமானராக இருக்கிறார். அவரை கொண்டுதான் தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார், இணைத்திருக்கிறார். இந்த ஐக்கியத்தை பார்க்கும்போதெல்லாம் தேவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கல்வாரி சிலுவை என்கிற அந்த திட்டம், அதற்கு பிறகு 50 நாட்களுக்கு பிறகு சபை என்கிற இந்த திட்டம், உண்மையாகவே நான் சொல்லணும்னா இது யாருக்குமே ஆண்டவர் புரியாத மாதிரியே இதை வைத்திருந்தார் என்று சொன்னாலும் அது சரிதான். பழைய ஏற்பாட்டிலே இந்த சபை கூடுகையை குறித்த தீர்க்க தரிசனமாகவோ இந்த சபை கூடுகையை குறித்த முன் அறிவிப்போ நம்மால் என்ன பண்ண முடியல, பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியல. இப்போ சத்ருவாகிய சாத்தான் நினைத்தான், தம்முடைய சொந்த ஜனங்களை தேடி இயேசுநாதர் வந்தார், அந்த சொந்த ஜனங்களாகிய யூத ஜனங்களை வைத்தே இவரை சிலுவையில் அறைந்து விடுவோமானால் அதோடு கூட சகாப்தம் முடிந்துவிடும், அவரால் இந்த பூமியில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது, யாரை நேசித்து வந்தாரோ அந்த ஜனங்களை வைத்தே இவரை என்ன செய்திடலாம், சிலுவையில் அறைந்து விடலாம் என்று பிசாசானவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். அதை சக்சஸ்ஃபுல்லாகவும் பண்ணிட்டான் இல்லையா. அன்னைக்கே ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொல்லிட்டார், பிசாசுகிட்ட சொல்லும்போது தான் சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார் ஆனாலும் நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. இந்த சிலுவை மரணம் என்பது இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே இந்த யூதர்கள் ஒப்பு கொடுத்தார்களே, இது பிசாசுக்கு அந்த சமயம் ஒரு பெரிய வெற்றி போல காட்சி அளித்தாலும், தம்முடைய சொந்த ஜனங்களாகிய யூத ஜனங்களை வைத்தே சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று அதை கொண்டாட்டமாக பிசாசு நினைத்தாலும், அதற்கு பிறகு 50 நாட்கள் கழித்து பெந்தகோஸ்தே நாள் வரும்பொழுது பிசாசுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். நான் சொல்வது உங்களால் யோசிக்க முடியுதா, புரிந்து கொள்ள முடியுதா? இந்த சபை என்கிற திட்டம் பழைய ஏற்பாட்டில் ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டு இருக்கிற ஒரு திட்டம். பைபிளில் நீங்கள் எங்கெல்லாம் ரகசியம்னு புதிய ஏற்பாட்டில் படிக்கிறீங்களோ அதனுடைய அர்த்தம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்படாதது புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த ரகசியம், நிறைய ரகசியங்களை படிக்கிறோம் இல்லையா, தேவ பக்திக்குரிய ரகசியம் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அப்படின்னு வாசிக்கிறோம். இது போல் பல ரகசியங்களை குறித்து புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. அதில் தான்
சபையும் ஒரு ரகசியம் என்று பவுல் எபேசியர் 3 அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். இது ஆண்டவருடைய நித்திய திட்டமாக இருந்தாலும், திருச்சபை ஆண்டவருடைய நித்திய திட்டமாக இருந்தாலும், இது எல்லாருடைய கண்களுக்கும் மறைக்கப்பட்ட ஒரு திட்டம் என்பதும் நாம் புரிந்து கொள்வது அவசியம். இது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி, ஆனால் பிசாசுக்கோ இது அதிர்ச்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பிறகு 50 நாட்களுக்கு பிறகு இந்த சபை உருவாகும் விதத்தை அவன் பார்க்கும்போது உண்மையாகவே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும். எங்கிருந்துடா இந்த கூட்டம் வந்தாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு செய்தியில 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் பேர் மேலறையில் உட்காந்து அவங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறத தான் நாம் பார்க்குறோம். இப்போ பிசாசு யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, அங்கே உருவாகிறது. நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தாலே இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இல்லையா? இப்போ ஏற்பட்ட ஐக்கியத்தை கர்த்தர் திடீரென ஒரு நாள் இந்த பூமியில் என்ன செய்கிறார், அவர் ஸ்தாபிக்கிறார், அவர் ஆரம்பிக்கிறார். சபை அவருடையது, கர்த்தருடைய சபை. அவர் அதை பெந்தேகோஸ்தே நாளில் துவக்கினார், வரலாற்று ரீதியாய் பார்க்கும் பொழுது இல்லையா. சபைக்கு ஒரு பர்த்டே கொடுக்கணும்னா அது பெந்தேகோஸ்தே நாள் தான் சபையினுடைய பர்த்டேட், சபைக்கு பிறந்த நாள் அதுதான். இப்போ சபை அப்படி உருவாச்சு இந்த பூமியில் இல்லையா. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த அதிர்ச்சி பிசாசுக்கு ஆரம்பித்தது, இன்னைய வரைக்கும் அது அதிர்ச்சியாகவே தான் அவனுக்கு இருக்குது. ஆண்டவருக்கு அது மகிழ்ச்சி, தூதர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம், மேலிருந்து தூதர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த ஐக்கியத்தை பார்க்கிறார்கள், இங்கே நடக்கக்கூடிய ஆராதனையை பார்க்கிறார்கள், ஒழுங்கும் கிரமமாய் காரியங்கள் நடைபெறுவதை பார்க்கிறார்கள், இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவதை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி இல்லையா. கர்த்தருக்கும் அவருடைய தூதருக்கும் இது பெரிய மகிழ்ச்சி, ஆனால் பிசாசுக்கோ இது பெரிய அதிர்ச்சி. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஆரம்பித்த நாளிலிருந்து சபை என்கிற ஒரு உயிருள்ள அமைப்பை கர்த்தர் இந்த பூமியிலே துவங்கின நாள் முதல், ஆரம்பித்த நாள் முதல் கர்த்தருடைய மனதில் இருக்கிற ஒரே எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த ஐக்கியம் இன்னும் பெருக வேண்டும், பெருக வேண்டும், வளர வேண்டும். இந்த சபையை கொண்டு நான் என்னெல்லாம் திட்டமிட்டிருக்கிறேனோ அந்த திட்டங்கள் எல்லாம் இந்த பூமியில் நடக்கணும் அப்படின்றதான் கர்த்தருடைய எண்ணம். ஆனால் சபை என்னைக்கு துவங்கினதோ அதிலிருந்து சாத்தானுடைய எண்ணம் என்னவென்றால், இந்த ஐக்கியத்தை எப்படியாவது என்ன பண்ணிடணும், என்னங்க பண்ணணும், இதை கெடுக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய திட்டம். சொல்கிறத விளங்கி கொள்ள முடியுதா? ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த ஐக்கியம் இன்னும் பலப்படணும், சபைகள் இன்னும் பல உருவாகணும். ஆனால் பிசாசினுடைய எண்ணம் என்னன்னா, இந்த ஐக்கியத்தை எப்படி ஆகிலும் கெடுத்துடணும் இல்லையா. சபையிலே சகோதரர்களுக்கு இடையே, சகோதரிகளுக்கு இடையே அவன் கொண்டு வரக்கூடிய பொறாமைகள், அவன் கொண்டு வரக்கூடிய பகை உணர்வுகள், அவன் கொண்டு வரக்கூடிய அவன் விதைக்கிற அந்த கசப்புணர்ச்சிகள், அது ஒரு நாள் பிரிவாக கூட என்ன செய்கிறது, அநேக இடங்களில் மாறிக்கொண்டு வருகிற ஒரு அவல நிலைமை தான் நம்மத்தியிலும் இன்றைக்கு உண்டு. அதை நம்ம மறுக்கவே முடியாது இல்லையா. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. நம்ம இதுக்கு ஆமேன்னு சொல்லணும் இல்லையா. அருமையான வாக்கு தத்துவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஆனால் இந்த அதிகாரத்தை நம்ம இப்போ படிக்க போகிறது மூலமாக, ஒருவேளை சத்துரு விதைக்கிற அந்த பகைகள், கசப்புணர்ச்சிகள், பொறாமைகள், ஒருவேளை நம்ம இடையே, நம்ம இப்போ தாவீதையும் சவுலியும் பற்றி படிக்க போகிறோம், ஆனால் அவங்க இல்லை நம்மளுடைய பாடம் சரியா. நாம் எடுத்துக்க வேண்டியது, நம்ம இடையே இப்போ நம்ம உட்காண்டிருக்கிறோமே சபையா, நம்ம இடையே சகோதரர்களிடையே, சகோதரிகளிடையே நம்ம இடத்துல உள்ள ஐக்கியத்தை எப்படி பலப்படுத்த முடியும், அதை தான் நம்ம இந்த செய்தியின் மூலமாக யோசிக்க போகிறோம் சரியா. இதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் தாவீதையும் சவுலியும் எடுத்து, ஒரு 4 விஷயங்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த 4 விஷயங்களை சொல்லி நான் அமர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஐக்கியத்தை இன்னும் பலப்படுத்த கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தட்டும். அதற்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்பதை இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கற்றுக்க போகிறோம். சரி, தாவீதுக்கும் சவுலுக்கும் வந்துடலாம். இந்த 1 சாமுவேல் 26 வரும்பொழுது சவுல் தாவீதை கொலை பண்ணணும்னு சொல்லி, கொலை செய்ய வேண்டும் என்று அவனை துரத்துகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். 2 முறை இதே மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. 1 சாமுவேல் 24 அதிகாரத்தில் எங்கேதி என்று சொல்லக்கூடிய ஒரு வனாந்திர இடம்,
அந்த இடத்துல தாவீதும் அவனு கூட இருந்த அந்த 600 பேரும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட சவுல் என்ன செய்கிறார் என்றால், 3000 பேரை சேர்த்து கொண்டு தாவீதை எப்படியாவது கொலை பண்ணணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு, துரத்துறார். சரி, இது ஒரு முறை தான் நடந்துச்சே அப்படின்னு பார்த்தா, அதுக்கு பிறகு 26 அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது மறுபடியும் என்ன, இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது அந்த சீப் வனாந்திரம், சீப் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர், அந்த வனாந்திரம் இஸ்ரவேல் தேசத்துல காணப்படுது, அந்த இடத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம இங்க படிக்கணும். சரியா, இது எங்க இருந்து ஆரம்பிச்சது, இதனுடைய துவக்கம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது 18 அதிகாரம். சில பேர் தாவீது கோலியாத்தை கொன்ன பிறகு ஒரு பாட்டு பாடினாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன பாட்டு பாடினாங்க? ஆமா, சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10,000, அங்க இருந்தா இது ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு தாவீத அரண்மனைக்கு என்ன செய்கிறார், சவுல் கொண்டு வருகிறார். அது தெய்வ திட்டம், சவுல் தாவீதை கொண்டு வருகிறார் அரண்மனைக்குள்ள. ஏன்னா பின்பு ராஜாவாக போகிற தாவீதுக்கு சில பயிற்சிகள் தேவை. இதை முன்னறிந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவரை அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். இப்ப இந்த பாடல் பாடின பிறகு சவுலுக்கு பொறாமை வர ஆரம்பிக்கிறது. அந்த பதங்கள்லாம் நம்ம படிக்கிறோம், 1 Samuel 18 அதிகாரத்தை நீங்க பல முறை படிச்சிருப்பீங்க. அதுல இருக்கிற பதங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா, 8 வசனத்துல பாத்தீங்கன்னா, சவுலுக்கு இது வெசனமா இருந்தது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து அப்படின்னு வாசிக்கிறோம் 8 வசனத்துல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 9 வசனத்துல, சவுல் தாவீதை காயமாகாரமாய் பார்த்தான், அதாவது பொறாமை கண் உள்ளவனாய். சரியா, he looked at him with suspicion and jealousy. அப்படிப்பட்ட நிலைமையில தாவீத் என்ன செய்யறான், சவுல் பார்க்கிறான். இதுக்கு பிறகு வரக்கூடிய சம்பவங்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா, 2 முறை அசுத்த ஆவியினால் அங்கே பிடிக்கப்படுகிற சவுல் என்ன செய்கிறார், அந்த நேரத்துல அவர் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று கையில் இருக்கிற ஈட்டியை எடுத்து என்ன பண்றான், நேரம் அவனுக்கு நேரா எரிகிறான். இது அரண்மனைக்குள்ளேயே நடக்கிற விஷயம். 2 முறை, ஒரு முறை இல்ல 2 முறை இப்படி கொலை பண்ண பார்க்கிறான். ஆனாலும் தாவீதை கர்த்தர் தப்பிக்க வைக்கிறார். சவுல் என்ன செய்கிறார், துரத்துகிறார். அப்ப இங்கேயும் பார்க்கும்போது, வெளியில பார்க்கும்போதும் கூட, எங்கேதி என்கிற இடத்திலும் சீப் என்கிற இடத்திலும் 2 முறை இதே போல பேட்டர்னா, இதே பேட்டர்ன்ல சவுல் என்ன செய்யறாரு அப்படின்னா, 3000 பேரை கூட்டிட்டு யார கொலை பண்ண வர்றாரு, ஒரு தவறும் செய்யாத தாவீதை கொலை செய்ய வருகிறார். இப்ப தாவீதை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்கிற விஷயமும் சவுலுக்கு தெரியும். தாவீதை எப்படி கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார், அவனுடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது என்பதையும் ஓரளவுக்கு சவுல் என்ன செய்திருந்தார், புரிந்து வைத்திருந்தார். ஆனாலும் கூட அவனுடைய மனதில் இருந்த அந்த எரிச்சல், அந்த பொறாமை, அவனுடைய மனதில் இருந்த அந்த கசப்பு உணர்ச்சி தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட வைத்தது. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 3000 பேரை கூட்டிட்டு வர்றாரு. இந்த கூட்டிட்டு வர நேரத்தில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. சரியா, 26 அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுல் இடத்துல வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளிந்து கொண்டு இருக்கிறான் என்றார்கள். சரியா, இந்த சம்பவத்திலும் சரி, எங்கேதில் இருக்கிற அந்த சம்பவமும், 24 அதிகாரமும் சரி, சவுலுக்கு இது அறிவிக்கப்படுகிறது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தாவீது இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு சவுல் கிட்ட சொல்றாங்க. நான் இத சவுலுக்கு சில மனிதர்கள் அறிவித்தாங்கன்ற விதத்துல நான் இதை பார்க்கல. நல்லா கவனிங்க, சவுல் இப்படி துரத்திட்டு வரும்போது தாவீது இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறார் அப்படின்னு கர்த்தர் தாவீதுக்கு வைக்கிற டெஸ்ட் தான் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை சில மனிதர்கள் தாவீது இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு யாருக்கிட்ட சொல்லியிருக்கலாம், சவுல்கிட்ட சொல்லியிருக்கலாம். இதை ஆண்டவர் அங்கேயே தடுத்திருக்கலாமே. இந்த விஷயம், தாவீது எங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறார் என்பது சவுலுக்கு தெரியாத மாதிரியே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம், நிச்சயம் செய்ய முடிந்திருக்கும். ஆனால் அங்கேயும் சில பேர் என்ன செய்யறாங்க, சவுல் கிட்ட இதை வந்து சொல்றாங்க. இங்கேயும் சில பேர் சொல்றாங்க, இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி துரத்திட்டு வர சவுலை எப்படி ஹேண்டில் பண்ண போறார் தாவீது. ஆண்டவர் நமக்கு வைக்கிற விசுவாச பரீட்சைகள் அங்கதான். சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிற சிலர் கூட நம்மை குறித்த பொறாமைகளும், சில நேரங்களில் வெறுப்புணர்ச்சிகளும், கசப்புணர்ச்சிகளும் சபை ஐக்கியத்துக்குள்ளேயே கூட பிசாசு என்ன செய்ய முடியும், விதைக்க முடியும் இல்லையா. ஒருவேளை அது வெளியிலிருந்து வரலாம், இல்லை உள்ளிருந்து வரலாம். ஆனால் இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம்? இப்போ இந்த 3000 பேரை கூட்டிட்டு வரான். இப்போ இந்த நேரம் வந்து தாவீதுக்கும் சொல்லப்படுகிறது, அங்கே இருக்கிற மனிதர்கள் தாவீதுகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சவுல் வந்திருக்கிறாரு,
ஏற்கனவே இது போல நடந்துச்சு 24 இப்ப 26 படிக்கும் போது சவுல் இந்த மாதிரி வந்திருக்கிறாருன்னு தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. வேவுக்காரரை அனுப்புகிறார், இது உண்மைதானா என்று அவர் அறிந்து கொள்ளுகிறார். சரி, இதெல்லாம் தான் இதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம அப்படியே பாக்குறோம். இப்ப இந்த சூழ்நிலையில தாவீது என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க வரீங்களா, நம்ம அங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த 7வது 8வது வசனத்தெல்லாம் நம்ம படிக்கும் போது அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா, அங்கே அபிசாய் 8வது வசனத்துல வாசிக்கும் போது அவன் பேர் படிக்கிறான், அபிசாய். அபிசாய் சொல்றான் தாவீது கிட்ட என்னன்னா, நான் வரேன் உங்க கூட, நாம போய் என்ன செய்யலாம், சவுலையும் அவனுடைய ஆட்களையும் பார்த்து விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இப்படிதான் வராங்க. வந்து பார்க்கும்போது சவுல் தூங்கிட்டு இருக்கிறார். அதே போல கூட இருந்த 3000 பேருக்கும் ஆண்டவர் ஒரு நித்திரையை உண்டு பண்ணினார். அது கர்த்தர் தான் உண்டு பண்ணினார் என்பதை பின்பு நம்ம படிக்கிறோம். 12வது வசனம் கடைசியில படிச்சீங்கன்னா, கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வரவித்ததினால் அவர்கள் எல்லாம் தூங்கினார்கள் அப்படின்னு படிக்கிறோம். இந்த தூக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் தூக்கத்தை கொடுத்தும் டெஸ்ட் பண்றாரு பாருங்க தாவீது. கவனிச்சிங்களா, இப்ப எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரம் இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு அபிசாய் சொல்றான். அதுவும் அவன் சொல்ற எக்ஸ்பிரஷனை பாத்தீங்கன்னா 8வது வசனம் பாருங்க. 8வது வசனம், அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. இத சாதாரணமா தாவீது இதை மேலோட்டமா பார்த்திருந்தார்னா உண்மையாகவே இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு நினைச்சிருப்பார் இல்லையா. ஏன்னா இவன் சொல்ற விதமே பாருங்க, தேவன் இதை இவனை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பாருங்க, இப்பொழுதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் என்ன செய்யறேன், உருவ குத்தட்டுமா அப்படின்னு கேக்குறான். உண்மையாவே அபிசாய் யோவாபெல்லாம் வந்து பெரிய வாரியர்ஸ் தான், டவுட்டே கிடையாது. இந்த மாதிரி குத்திட்டுமா, ஒரே குத்து, தாவீது நீங்க ஊன்னு சொல்லுங்க, ஒரே குத்து தான் நான் செஞ்சிட்டுமா அப்படின்னு கேக்குறான். அந்த நேரத்துல தாவீது எப்படி மறுமொழி கொடுத்தார் என்பது தான் நம்ம முதல் பாடத்தை கத்துக்கிட்டோம். He resisted fleshly advice. This is the first lesson we learned. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பாடத்தை. நமக்கு வரக்கூடிய மாம்ச ரீதியான ஆலோசனைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்பது அவசியம். இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க, எழுதுறோம். நமக்கு வரக்கூடிய மாம்ச ரீதியான ஆலோசனைகளுக்கு நாம் என்ன செய்யணும், எதிர்த்து நிற்க வேண்டும். நிச்சயமா உங்க கூட பேசுறவங்க யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்க பேசுற கான்வர்சேஷன் 10 பேசினாங்கன்னா, அதுல சபையில இருக்கிற யாராவது ஒருவரை பத்தி நெகட்டிவா பேசாம இருக்கவே மாட்டாங்க. நான் வேணா அதை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டேன், எத்தனையோ பேர்கிட்ட பேசி பார்த்துட்டேன், ஆனா சபையை பத்தி நல்ல பாசிட்டிவா சொல்றத காட்டிலும் என்ன செய்வாங்க, நெகட்டிவா தான் வரும். அதுவும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா போதும், அந்த நேரத்துல அந்த சொல்லுவாங்க இல்லையா, எரியற நெருப்புல ஆமா எண்ணெயை ஊத்துற மாதிரி யாராவது ஒருத்தவங்க வருவான். சரியா, யாராவது ஒருவர் வருவார், யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அப்படிதான் இப்ப அபிசாய் வந்திருக்கிறார். அதுவும் ரொம்ப என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒளியின் தூதனை போல பேசுற இந்த சாத்தானுக்கு அப்படிப்பட்ட பதத்தை பவுல் யூஸ் பண்றார். அந்த மாதிரிதான் இவர் பேசுறார், தேவன் உம்முடைய சத்ரு. அவர் சொல்லும்போது பாருங்க, உம்முடைய சத்ருன்றார். சரியா, யார, சவுல. அதே போல தேவன் தான் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை மேலோட்டமா சிந்தித்திருந்தார்னா தாவீது வந்து நிச்சயமா இது ஒரு நல்ல வாய்ப்பாக அவர் நினைச்சிருந்தாருன்னா அவருடைய வீரத்துக்கு யாருமே என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் இது. ஆனால் இந்த மாம்ச ரீதியாய் வந்த ஆலோசனைக்கு தாவீது எதிர்த்து நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அழகா அவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 9வது வசனத்துல தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே. கவனிச்சிங்களா, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அருமையா இருக்குல்ல இந்த வசனம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர்னு யாரை குறித்து சொல்றாரு, சவுலை குறித்து சொல்லுகிறார். சவுல அபிசாய் என்னன்னு சொன்னா, சத்ருன்னு சொன்னான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்றாரு. கவனிச்சிங்களா. So he resisted fleshly advice, fleshly counsel. இது நிறைய நேரங்களில் சத்துரு கொண்டு வருவதுதான். ஆனால் பிரியமானவர்களே, மாம்ச ரீதியாய் வரக்கூடிய ஆலோசனைகளை நீங்கள் பகுத்தறிய வேண்டியது அவசியம். ஐக்கியத்தை கெடுக்க சாத்தான் அப்படிப்பட்ட மாம்ச ரீதியான ஆலோசனைகளை நிச்சயமாக கொண்டு வருவான். ஆனால் ஐக்கியத்தை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலாவது என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அருமையான ரோல் மாடல். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எத்தனையோ மாம்ச ரீதியான ஆலோசனைகள் வந்துச்சே, எத்தனையோ மாம்ச ரீதியான ஆலோசனைகள். ஒரு முறை யோவான யாக்கோபும் சொல்றாங்க, நீங்க ஊன்னு சொல்லுங்க ஆண்டவரே, இந்த சமாரியர்களை என்ன பண்ணிடலாம், வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவங்களை என்ன பண்ணிடலாம்,
கொண்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க நல்ல பாடத்தை சொல்லித்தரார். பேதுருவுக்கு வந்ததே கோபம். அந்த மல்கூசுடைய காதை என்ன செய்யறான், பட்டயத்தை எடுத்து பட்டாலும் ஒரே போடு போட்டுறான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனையும் கூட என்ன செய்கிறார், சுகப்படுத்தி எதற்காக தாம் இந்த பூமிக்கு வந்தாரோ அதற்கு நேராக அவர் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி அநேக உதாரணங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பேதுரு மாம்ச ரீதியாய் செயல்பட்ட போது நீ பட்டயத்தை எடுக்காதன்னு சொன்னார். யோவான யாக்கோபும் மாம்ச ரீதியான ஆலோசனை கொண்டு வரும்போது அது சரியில்லை அப்படின்னு சொன்னார். ஒரு முறை சீஷர்கள் சொல்றாங்க, நாம் யூதேயாவுக்கு போவோம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார், லாசருவை உயிரோடு எழுப்ப. அதான் கான்டெக்ஸ்ட். அப்ப அந்த இடத்துல சீஷர் சொல்றாங்க, யூதேயா அப்படின்னு பயப்படுறாங்க, ஏன்னா இப்போதானே உமை கல்லெறிய தேடினார்கள், அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்றீங்களே அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஆலோசனைகளையும் அவர் என்ன செய்கிறார், மறுக்கிறார். பாடுகள் படுவதற்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார். பாடுகள் வேண்டாம்னு எங்கெல்லாம் சத்துரு சொன்னானோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அதுக்கு எதிர்த்து நின்றார். கவனிச்சீங்களா? இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பத்தி பேசினாதான் மக்களுக்கு விருப்பம், பாடுகளை பத்தி பேசினா மக்களுக்கு விருப்பமே கிடையாது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பம் பாடுகளை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாதான். நீங்க யோசிச்சு பாருங்க, பேதுரு ஒரு முறை சொன்னார், நீர் சிலுவைக்கு என்ன செய்யக்கூடாது, போக கூடாதுன்னு சொன்னார். பேதுரு அதற்கு எதிர்த்து நின்றார். அப்ப சொல்றாரு, நீ பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்ற. இது தேவனுடைய சித்தம் இல்ல. நீ தேவனுக்குரியவைகளை யோசிக்காம மனுஷனுக்குரியவைகளை என்ன செய்யற, யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி ஏராளமான உதாரணங்கள் நாம் கொடுத்து கொண்டே போகலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்ச ரீதியாய் வந்த ஆலோசனைகளுக்கு அவர் என்ன செய்தார், அவர் எதிர்த்து நின்றார். உங்களுடைய சொந்த சகோதரனை குறித்தும் சொந்த சகோதரி குறித்து யாராவது விமர்சனம் செய்வார்களானால் அது நிமித்தம் முதலாவது அழுது கதற வேண்டியது யாரு தெரியுமா, நீங்க தான். கூட சேர்ந்து சந்தோஷப்படுறது அல்ல நம்முடைய மனோபாவனை, அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே சபையை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியா? அதுவும் ரொம்ப தந்திரமா தான் அந்த வார்த்தைகள் வந்தது. தேவனே ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு தான் வந்தது. ஆனா தாவீது கர்த்தரோடு நெருங்கி இருந்த ஒரு மனிதனாய் இருந்தார். கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்ட மனிதனாய் இருந்தார். அவர் அந்த நேரத்திலும் கூட இப்படிப்பட்ட மாம்ச ரீதியான ஆலோசனைகளுக்கு அவர் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார். நாம் இதை பின்பற்றுவோமானால் ஐக்கியம் பலப்படும். அல்லது மாம்ச ரீதியான ஆலோசனைக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் ஐக்கியம் உடையும். சொல்றது புரியுதா? இதை ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுப்போம். ரெண்டாவது பாடம் நம்ம என்ன கத்துக்க போறோம் பாருங்க, அதுவும் 9வது வசனத்திலே வருது. 9வது வசனம் பாருங்க, அவரை கொல்லாதே, தாவீது சொல்றார் அபிசாய் இடத்துல, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் அப்படின்னு கேட்கிறார். சோ வாட் இஸ் த செகண்ட் லெசன், வியூ தட் பிரதர் ஆர் சிஸ்டர் ஃப்ரம் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். சரி, ஆண்டவருடைய பார்வையிலிருந்து அந்த சகோதரனையோ சகோதரியையோ நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டியது அவசியம். நமக்கு எதிர்த்து செயல்பட்டிருக்கிறாங்களா, நிச்சயமா செயல்பட்டிருக்கிறாங்க. நம்மளை தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்களா, கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம மேல பொறாம இருக்கா, இருக்கு. கசப்புணர்ச்சிகள் இருக்கு. நமக்கு விரோதமா காரியங்களை செய்யறாங்களா, செய்யறாங்க. ஆனா அவர்களையும் கூட தேவன் பார்க்கிற விதத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்கிற பாடத்தை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன செய்யறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். தாவீது இங்க கஷ்டப்பட்டாரு சவுல்னால. தாவீது எந்த தவறும் செய்யல சவுலுக்கு விரோதமா. சவுல என்ன சொல்ல போனா பாதுகாத்தார். ஆனா சவுல் என்ன செய்யறார், தாவீதுக்கு விரோதமாய் நிற்கிறார். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்ற அந்த வார்த்தை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர், ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் தேவனுடைய பார்வையிலிருந்து சவுலை பாக்குறாரு. மனுஷ பார்வையிலிருந்து பார்த்திருந்தா அபிசாய் சொல்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார், அவன் ஒரு சத்ருவு அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஆனா தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அப்படின்னு பாக்குறாரு. கவனிச்சிங்களா? இப்ப கர்த்தர் வந்து உங்களை வெறுக்கிற ஒருவேளை விசுவாசிகளை கூட அவருடைய பிள்ளைகளாய் தான் கிறிஸ்துவுக்குள் அவர் பார்க்கிறார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் லோத்துக்கு இடையில, ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் லோத்துடைய வேலைக்காரர்கள் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் வருகிறது. அப்ப ஆபிரகாம் அசால்ட்டா விட்டு கொடுத்துடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நாம சகோதரர்கள் அப்படின்னு சொல்றார். We are brothers. ஒருவேளை சொந்தம் நினைக்கலாம், ஆனா அப்படி இல்லைனாலும் ஆபிரகாம் அதான் செஞ்சிருப்பார். அதுவும் பாருங்க, அங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்தது ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு தான் அந்த இடம் ஃபுல்லா சேரணும். ஆனா ஃபர்ஸ்ட் சாய்ஸை யாருக்கு கொடுக்கிறார் ஆபிரகாம்னா, லோத்துக்கு கொடுக்கிறார்.
உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோப்பான்றார். அந்த மண்ணாசன்றது ஆபிரகாமுக்கு சுத்தமா இல்லை. ஆபிரகாம் கொடுத்துடுறார் அப்படியே, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்றார். நியாயமா ஆபிரகாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, வாக்கு தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டது, கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், எனக்கு தான் இந்த இடம் சொந்தம், எனக்கு சொந்தமானதை விட்டுட்டு நீ வேற எங்கன்னா போய்க்கோ அப்படின்னு வேணா சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு எது நல்ல இடமா தோணுதோ என்ன பண்ணு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, லோத் அதை செலக்ட் பண்ணி போயிட்டாங்க. போயிட்ட உடனே கர்த்தர் வர்றார் ஆபிரகாம் கிட்ட பேசுறது. பேசும்போது என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த இடத்துல நீ நிற்கும் இந்த இடத்துல, இந்த இடத்த நான் உனக்கு என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன் அப்படின்னு அவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை மீண்டும் உறுதி செய்கிற ஒரு அதிகாரம் தான் 13 அதிகாரம். எவ்வளவு அருமையா இருக்குல்ல இதை படிக்கும்போது. நாம் சகோதரர் அப்படின்னு சொல்றார், வி ஆர் பிரதர்ஸ். இந்த சிந்தனை நமக்கு எப்பயுமே இருக்கா? பிசாசு நம்மை பார்க்கிற விதத்தில் நாம் ஒருவரை பார்க்கிறோமா, அல்லது கர்த்தர் ஒருவரை பார்க்கிற விதத்தில் நாம் அவரை பார்க்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்தார் பல இடங்கள்ல. மத்தேயு 18 அதிகாரத்துல சொல்லிக் கொடுக்கிறாரு, சபை எடுக்க வேண்டிய ஒழுங்கு நடவடிக்கையை பற்றி அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அதாவது டிசிப்ளினரி மெஷர்ஸ், சபை எடுக்கிறத பத்தி அங்க சொல்லித்தராரு. அங்க கூட நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, 18 அதிகாரம், மத்தேயு 18 அதிகாரத்துல 15வது வசனத்துல இருந்து அதை கற்றுத்தர ஆரம்பிக்கிறார். மத்தேயு 18:15, மத்தேயு 18:15, அதுல பாருங்க, எல்லாரும் அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்து இருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. செவி கொடுத்தால் உன் சகோதரனை என்ன பண்ற, ஆதாயப்படுத்திடுற. இல்லையா, ரெண்டு பேரை கூட்டிட்டு போ, அப்படியும் செவி கொடுக்கலையா, சபைக்கு அதை என்ன பண்ணு, தெரியப்படுத்து, அப்படியும் இல்லையான்னு தான் சொல்லித்தரார். இதை சொல்லித்தரும் போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, உன் சகோதரன் ஆரம்பிக்கிறார் பாருங்க. சோ பியூட்டிஃபுல். ஆண்டவர் சொல்லும் போது எப்படி சொல்லல, சரியா, உன் விரோதி அப்படின்னு சொல்லல, எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, உன் சகோதரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்றாருங்க இந்த சகோதரன் மேல, ஆனாலும் கூட அவன் சகோதரன் தான். கவனிச்சிங்களா, அதுதான் கர்த்தருடைய பார்வை. ஏன்னா சபையில எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கைகள் கூட அன்பின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏன்னா அதனுடைய மோட்டிவ் என்ன தெரியுமா, ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ விரோதமாய் ஒழுங்கு நடவடிக்கை சபை எடுக்கும்போது அதனுடைய முனைப்பு, அதுக்கு பின்பதாக உள்ள நோக்கம் என்னவென்றால், அவர் உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி மீண்டும் சபை ஐக்கியத்தில் இணைய வேண்டும், தன்னுடைய தவறுகளை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்துக்காக தான் சபை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது. கர்த்தரை விட்டு தூர போய்விடணும் என்ற நோக்கத்துல இல்லை, அல்லது அவரை உதாசீனப்படுத்தி அவரை சபையை விட்டு வெளியில அனுப்புறது அல்ல மோட்டிவ். ஆனால் அவர் மீண்டும் என்ன செய்யணும், ஆண்டவர் இடத்துல ரீஸ்டோர் ஆகணும். ரீஸ்டோரேஷன் இஸ் த மோட்டிவ் ஆஃப் டிசிப்ளினரி மெஷர், எனி டிசிப்ளினரி மெஷர், எது வேணா இருக்கட்டும். பவுல் சொல்றாரு, ஒரு முறை கொரிந்து பட்டணத்துக்கு போயிருக்கிறாரு, அந்த கொரிந்து சபையில் இருக்கிற ஒரு சகோதரன் அவருக்கு ரொம்ப துக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறாருன்னு 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் சொல்றாரு. என்ன துக்கத்தை உண்டு பண்ணான்னு தெரியல, அது யாருன்னு பேர் சொல்லலை, அதுதான் கிரேஷியஸாக ஹேண்டில் பண்றது. பவுல் அதை கிரேஷியஸாக ஹேண்டில் பண்றாரு. சரி, அவருக்கு விரோதமாக நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டீங்க, ஒருவேளை கம்யூனியனை விட்டு தள்ளி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்பம் பிட்குதலை விட்டு தள்ளி வச்சிருக்கலாம், இது நடந்துட்டு இருக்குது. இப்போ அவர் திரும்ப எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, அந்த சகோதரன் உண்மையாகவே மனம் திரும்பிட்டான், அவனை நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அவனிடத்துல அன்பு காண்பீங்க அப்படின்னு சொல்றார். நீங்க அன்பு காமிக்காம போனீங்கன்னா சாத்தான் அதை தனக்கு சாதகமாக என்ன பண்ணிப்பான், எடுத்துக்கொள்வான்னு சொல்றார். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு எழுதுறார். அவளுடைய பார்வையை பார்த்தீங்களா, அந்த சகோதரன் தவறு செய்தவர் தான், அந்த சகோதரன் துக்கத்தை உண்டு பண்ணினவர் தான். அது நிமித்தம் பவுல் மட்டும் பாதிக்கப்படல, முழு சபையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு விரோதமா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொன்னதும் பவுல் தான். ஆனா இப்ப அவர் மனம் திரும்பிட்ட பிறகு அவரை மீண்டும் என்ன செய்யணும், அவருக்கு இரக்கத்தை காமிங்கப்பா, மன்னிங்கப்பா, அன்பு காமிங்க அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, சாத்தானுடைய தந்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? கர்த்தர் ஒரு சகோதரனையும் சகோதரியையும் பார்க்கிற விதத்தில் நாம் பார்க்கிறோமா? அப்பதான் நமக்கு அன்பே வரும். நீங்க ஆண்டவரோடு நெருங்கி போக போக தான் சபையாரை நேசிப்பீங்க. ஆண்டவர் பார்க்கிற விதத்துல மற்றவர்களை பார்த்தா மட்டும்தான் உண்மையான அன்பு வரும், இல்லைன்னா அந்த அன்புல மாய் மாலம் நிச்சயம் இருக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. தாவீது அப்படிதான் சவுலை பார்க்கிறார், ஆபிரகாம் அப்படிதான் லோத்தை பார்க்கிறார், அதே போலதான் இங்க இயேசு கிறிஸ்துவும் சொல்லி கொடுக்கிறார். நிருபத்துல கூட அநேக இடங்களில் வாசிக்கிறோம். ஒன்னே ஒன்னு காமிச்சிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரத்துல பவுல் இதை பத்தி எழுதுறாரு.
ரெண்டு தெசலோனிக்கேயர் 3 அந்த 3 14 வசனம் பாருங்க, 14 இருந்து வாசிக்கிறேன். ரீடிங் ஃப்ரம் 14 ஆன்வர்ட்ஸ், 2 Thessalonians 3:14. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க, ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் என்ன சொல்றாரு, சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். அதை கவனிச்சிங்களா எவ்வளோ அருமையாக எழுதுறாரு பாருங்க, அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். ஸோ இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தாங்க ஆண்டவருக்கு. தாவீது இதை செய்ததை பார்க்கும்போது ஆண்டவருடைய மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். நான் வச்ச டெஸ்ட்ல தாவீது பாஸ் பண்ணிட்டான்பா அப்படின்னு நினைச்சிருப்பார். ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை இல்லையா, ரெண்டு முறை வாய்ப்பு கிடைச்சது. மற்றவரெல்லாம் பார்த்த பார்வை வேற, ஆனால் தாவீது பார்த்த பார்வை வேற. மற்றவங்க எல்லாம் இதுதான் சரியான வாய்ப்பு, இவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்று தரணும், இவன் உயிரோடு இருந்தால் தானே நம்மளை துரத்திக்கிட்டு வருவான். அதுவும் பாருங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. தாவீது இப்படி யோசிச்சிருக்கலாம், என்ன தானே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார், என்ன ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சே, இவன் தானே அதுக்கு தடையாக நிற்கிறான். கவனிச்சிங்களா, யோசிச்சிருக்க முடியுமா முடியாதா? நிச்சயம் தாவீதால் யோசிச்சிருக்க முடியும். ஆனால் தாவீது என்ன தெரியுமா, அவர் மனசில், கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணாலும் நான் எப்பொழுது ராஜாவாக வேண்டும், எந்த விதத்தில் ராஜாவாக வேண்டும் என்பது யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அப்ப அவருடைய நேரத்திற்காக அவருடைய ஸ்டைலில் அதை செஞ்சு முடிக்கிட்டோன்னு தன்னை முழுவதுமா என்ன செய்கிறார், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். இது ரொம்ப கஷ்டங்க. ரெபேக்கா செய்தது போல காரியங்களை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை தாவீது. ரெபேக்கா தானே செய்தாங்க, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்காம ஏசாவை ஆசீர்வதிக்க முற்படும் போது இவங்க மனசு தாங்கவே இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு, யாக்கோபை தான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் அதை மீறி தான் ஈசாக்கு செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் கூட கர்த்தர் இதை மேற்கொள்வார் என்கிற விசுவாசம் ரெபேக்காலுக்கு இல்லை. கர்த்தர் எப்படியாவது இதை ஓவர் ரூல் பண்ணுவார், அவர் இதை பார்த்துட்டு இருக்கிறார், யார் ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு தெரியும். அதை அவர் செய்யட்டும்னு அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அமைதியாக கர்த்தருடைய கரத்தில் விட்டுருக்கணும். ஆனால் அதை செய்யலை ரெபேக்காள். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, யாக்கோபை ஏசாவை போல போற்றி, அவனுக்கு ரோமம் ஜாஸ்தி உடம்புல, அதே போல் இந்த மிருகத்துடைய தோல்லாம் போற்றி நீ போ என்ன பண்ணு, நான் உங்கள் அப்பா, அதான் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு அம்மாவுக்கு தானே தெரியும், நல்லா அவருக்கு ருசியாக அவருக்கு சமைச்சு நான் கொடுக்குறேன், நீ என்ன பண்ண, எடுத்துட்டு போய் கொடு அப்படின்னு சொன்னார். நீ போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். கவனிச்சிங்களா, அது போல தாவீது இங்கே செய்யலை. தாவீது ஒரு வேளை இதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட, என்ன சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நீங்கள் என்ன தானே ஆண்டவரை அபிஷேகம் பண்ணீங்க, இவன் என்ன ஆண்டவரே துரத்தி துரத்தி அடிக்கிறான், எங்கே போனாலும் அடிக்கிறான், நான் என்ன பண்ணுறது, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை. எதுவுமே பேசலைங்க, எதுவுமே பேசலை. 20 ஓடுறாருங்க ஒரு ராஜா, 20 சிங்காசனத்தில் உட்காராமல் ஓடுறார், தவிக்கிறார், கஷ்டப்படுறார், பாடுகள் படுறார், எவ்வளவோ பாடங்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் அவர் என்ன செய்கிறார், வணைந்து உருவாக்கி ஆண்டவர் கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய வணைதல் நமக்கு தேவை, அதனாலே தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பாடுகளை அனுமதிக்கிறார். நம்மை நேசிக்கிற கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார், அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று நம்மை என்ன செய்கிறார், சிட்சிக்கிறார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு தாவீது சொல்கிறார், அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆர் யூ ரெடி டு லேர்ன் காட் த்ரூ யுவர் சஃபரிங்ஸ், உங்களுடைய பாடுகள் மூலமாய் தேவனை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அதுக்கு ஈஸி ரூட் எதுவுமே கிடையாது. அதுதான் இங்கே தாவீதனுடைய வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்தும் வேதம் சொல்லுகிற உண்மை. தாவீது கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருந்தார், நீங்களும் கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருங்க. ஆண்டவர் தம்முடைய விதத்தில் அதை செய்யட்டும்னு காத்திருந்தார், அதுக்காக நீங்களும் காத்திருங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு கர்த்தர் மேல் அவசியம். விசுவாசம் என்பது என்னுடைய விருப்பத்தை கர்த்தர் செய்தாக வேண்டும் என்று அவரை நோக்கி பார்ப்பது அல்ல. ஆனால் விசுவாசம் என்பது கர்த்தருடைய விருப்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற நான் அவரை அண்டிக் கொள்வதற்கு பெயர் தான் விசுவாசம். நான் சொல்வது புரியுதா? நான் எதை விசுவாசிச்சாலும் கர்த்தர் தருவார் அப்படின்றது அல்ல, ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி என்னுடைய விசுவாசம் இருக்கும்போது அது நிச்சயமாய் அவர் என்ன பண்ணுவார், எனக்கு தருவார். அப்படிப்பட்ட நிலைமையில நாம் ஆண்டவரை என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அவருடைய நேரத்தில் அவருடைய ஸ்டைலில் அவர் காரியங்கள் செய்யட்டும், அது ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கே தான் நீங்கள் ஆண்டவர் அதிகமாக ருசி பார்ப்பீங்க.
பாருங்க, சவுல வந்து தாவீது வந்து செத்த பிறகு கூட எப்படி நினைக்கிறாரு பாருங்க இல்லையா. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு பைபிள் படிக்கும்போது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் தனக்கு விரோதமாய் செயல்பட்டான், ஆனாலும் கர்த்தருடைய பார்வையிலிருந்து அவரை பார்த்தார். அதனாலதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜா, அதுதான் தாவீது சொல்றது. ஒரு முறை இல்லைங்க, நாலு முறை சொல்றாரு இதே பகுதியில். வசனங்கள் மட்டும் கொடுத்துட்றேன், ஒன்பதுல நம்ம படிச்சோம், அதே போல பதினொன்னுல சொல்றாரு, பதினொன்னுலயும் அதே போல சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல். அதை கவனிச்சிங்களா? அதே போல பதினாறாவது வசனம் பாருங்க, 16, அதுலயும் சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை. அதோட 23வது வசனம் கடைசியில சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாது இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. 4 times he uses the same phrase. He is anointed by God. இன்னைக்கு புதியற்பாடு சத்தியம் இன்னும் அருமையான சத்தியம். ஒரு ராஜாவா இருக்கிறவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிடையாது. நம்ம எல்லாருமே ராஜாக்கள் தான், எல்லாருமே ஆசாரியர்கள் தான். உங்க பக்கத்துல உட்காந்துருக்கிறவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். உங்க பக்கத்துல உட்காந்துருக்கிறவங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அப்ப எல்லாரையும் நம்ம இந்த பார்வையில தான் பார்த்தாகணும். எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளதான் பார்க்கணும். வாரன் வியர்ஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு கமெண்டேட்டர் ஒரு முறை இப்படி சொல்லியிருந்தார், லுக் அட் எவ்ரிபடி த்ரூ கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்து மூலமா நீங்க எல்லாரையும் பாருங்க அப்படின்னு சொன்னார். ஒரு அவிசுவாசியை கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க, ஏன்னா அந்த அவிசுவாசிக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். ஒரு விசுவாசியை கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க, ஏன்னா அவருக்குள் கிறிஸ்து வாழுகிறார் அப்படின்னு சொன்னார். நான் சொல்றது புரியுதா? அன்பிலீவரா இருந்தாலும் சரி, பிலீவரா இருந்தாலும் சரி, யாருக்குள்ளதான் நம்ம பார்க்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பார்க்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. அவரை நம்ம கண்ணில் பார்த்துட்டே இருந்தோம்னா நிச்சயமா ஒரு நாள் பகை உணர்ச்சிகள் தூண்டப்படும். ஒரு நாள் அதை சாத்தான் வேற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருவோம். இதை நம்ம முன்கூட்டியே நம்ம பகுத்தறிவது இல்லை. ஆண்டவர் நமக்கு அந்த பகுத்தறிவை கொடுக்கட்டும். ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டோம், வி ஷுட் ரெசிஸ்ட் ஃப்ளஷ்லி அட்வைஸ் அண்ட் வி ஷுட் வியூ அதர்ஸ் ஃப்ரம் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம மாம்ச ரீதியாக வரக்கூடிய ஆலோசனைகளுக்கு எதிர்த்து நிற்கணும். அடுத்தது ரெண்டாவது, கர்த்தருடைய பார்வையில் அந்த சகோதரனையோ சகோதரியோ நாம் பார்க்கணும். மூன்றாவது பாடம், கமிட் த ப்ராப்ளம் டு காட். கமிட் த ப்ராப்ளம் டு காட். அந்த பிரச்சனையை கர்த்தர் இடத்துல என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. அதை செய்யாமல் இருந்துடக்கூடாது. அந்த பிரச்சனையை கொண்டு போய் கர்த்தர்கிட்ட ஊற்றுங்க, ஊற்றி ஜபிங்க, அழுவுங்க கர்த்தர்கிட்ட. தாவீது அதை செய்கிறாரு. இம்மிடியட்லி இஸ் டூயிங் இட். 10வது வசனம் பாருங்க, 10வது வசனம் இந்த பிரச்சனை எப்படி கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவனும் மனுஷன் தானே, எவ்வளோதான் தாங்குவான் இல்லையா? ஒரு 3 ஆப்ஷனே வச்சிடறான் இல்லையா? இதில் எப்படி வேணால் ஆண்டவர் அவனை கொண்டுட்டோம், எப்படி வேணால் முடிவு வரட்டும், ஆனால் நான் என் கையில் மட்டும் காரியங்களை எடுக்க மாட்டேன். ஹி இஸ் கமிட்டிங் த ப்ராப்ளம் டு காட். எவ்வளோ ஒரு அருமையான விசுவாசியாக நடந்து கொண்டார் பாருங்க. ஆண்டவர்கிட்ட போய் அந்த பிரச்சனையை சொல்கிறீங்களா? ஒருவேளை ஒரு சின்ன ஒரு காரியம் நமக்கு விரோதமாக நடந்திருக்கும், ஆண்டவர் சமூகத்துக்கு போகவே மாட்டோம். அதுக்குள்ளே நம்ம எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இன்னும் நமக்கு வந்து அந்த கசப்புணர்ச்சியை தூண்டி தானே விடும். அது வந்து நம்மளை சாந்தப்படுத்தாதே. கர்த்தர்கிட்ட போனீங்கன்னா அவருடைய கிருபை உங்களுக்கு தாராளமாய் கிடைக்கும். அவருடைய கிருபை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய பார்வையில் அந்த சகோதரனையோ சகோதரியோ நம்மளே பார்க்க முடியும். கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பது அவசியம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் சிலுவையை பற்றி பேசுகிறார். சிலுவையை பற்றி பேசும்போது கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் கர்த்தரிடத்தில் தம்மை இல்லையா, தம்மை தேவனிடத்தில் என்ன செய்தார், ஒப்புவித்தார் அப்படின்னு எழுதுறார். அவர் வையப்படும் போது பதில் வையாமல், பாடுபடும் போது பயமுறுத்தாமல், தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா அநியாயத்தையும் யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாராம், யார்கிட்ட ஒப்பு கொடுத்தார், தேவனிடத்தில். So this is the way of Jesus Christ. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழி. அவர் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார், அவரே அதை செய்தாருங்க. அவரே பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அவர் 100% தேவன், அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ நமக்கு என்ன? இந்த காரியங்களை நீங்கள் ஜபத்தில் வைக்கிறீங்களா? அதை குறித்து ஜபத்தில் ஆண்டவர் இடத்துல போராடுகிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலையை கொடுக்கிறார்? உங்களுடைய மனோபாவனையை எப்படி கர்த்தர் வணைந்திருக்கிறார்? நிச்சயமாக அதை கர்த்தரிடத்தில் நாம் சொல்லியே ஆகணும். ஆண்டவர்கிட்ட போய் அந்த ப்ராப்ளம் நம்ம வைப்போம். இந்த அதிகாரம் மட்டும் இல்லை, இதே போல் 24வது அதிகாரத்தில் இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. அதனால தான் நான் 24வது அதிகாரம் எடுக்காமல் 26வது அதிகாரத்தை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி செய்கிறார் தாவீது. 2 முறையும் ஆண்டவர் வச்ச டெஸ்ட்டில் அவர் என்ன செய்கிறாரு, பாஸ் பண்ணுறார். நேராக கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறார்,
ஆண்டவரே உங்கள் கருத்தில் விட்டுடுறோம் ஆண்டவர், அவருக்கு எப்போ முடிவு வரும் எனக்கு தெரியாது, ஆனால் எப்படியாவது வரட்டும், நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் சில நேரங்கள் அது கஷ்டம் தானே, நம்மளால் வந்து இதை மேற்கொள்கிறதும் அதுக்கு எதிர்த்து நிற்பதும் நம்முடைய சுய பலத்திலும் நம்ம செய்வது அது கஷ்டம் மட்டும் இல்லை, அது கர்த்தருடைய விருப்பமே கிடையாது. அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், அந்த காரியத்தை நம்ம இதில் கற்றுக்குறோம். சரியா? ஓகே, நாலாவதாக ஃபைனலி த ஃபோர்த் பாயிண்ட், கன்ஃபரண்ட் த இஷ்யூ கைண்ட்லி ட்ரூத்ஃபுல்லி அண்ட் டைரக்ட்லி டு தட் சேம் பர்சன். இதையும் நம்ம இந்த அதிகாரத்தில் கற்றுக்குறோம். இந்த பிரச்சனை இப்போ சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள பிரச்சனை, இதை தாவீது மற்றவங்க கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நேராக என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் சவுல்கிட்டே பேசிடுறார். கவனிச்சிங்களா? ஆனால் எப்படி பேசுகிறார், நான் மூணு வார்த்தை சொன்னேன் இங்கிலீஷில், ஹி ஸ்பீக்கிங் கைண்ட்லி. அவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப சாந்தமாக அந்த பேசுகிற விதத்தை பார்க்கும்போதே நமக்கு அழுவாக வருது, என்னடா இந்த அளவுக்கு தாழ்த்திட்டாரு மனுஷன் அப்படின்னு தோணுது. அவர் எப்படி பேசுகிறாரு பாருங்கள், 18வது வசனம் 20வது வசனம்லாம் பாருங்கள். 18வது வசனம் பாருங்கள், தாவீது பேசுகிறாரு, என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் யாரும் உங்கள் பார்வையில் ஒரு பொருட்டே கிடையாது, என்ன போய் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, துரத்திட்டுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறார். இப்படி பின்தொடர்வது என்ன, நான் என்ன செய்தேன்? ஹி ஸ்பீக்கிங் ட்ரூத்ஃபுல்லி. அவர் உண்மையாக பேசுகிறார், உண்மையாகவே தாவீது எதுவும் செய்யலை சவுலுக்கு விரோதமாக, அது சவுலுக்கும் தெரியும், தாவீது எதுவுமே செய்யலை இல்லையா. அதனால தான் சொல்கிறார், நான் என்ன செய்தேன், என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது. அடுத்தது 20வது வசனம் பாருங்கள், இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாது இருப்பதாக, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை தேட வந்தாரோ அப்படின்னு கேட்குறாரு. கௌதாரி தெல்லுப்பூச்சின்றார். தாவீது எப்படிப்பட்ட மனுஷன் இல்லையா, யாருமே நிற்க முடியாது அவருக்கு விரோதமாக, அப்படிப்பட்ட ஒரு கிரேட் கிங். இன்றைக்கும் வந்து இஸ்ரவேலில் அப்படிப்பட்ட ராஜா இருந்ததே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு ராஜா. அந்த சின்ன வயதில் வாலிபத்தில் கோலியாத்தை வீழ்த்தி இல்லையா, யாருமே செய்ய முடியாத விஷயத்தை செய்து முடித்தார். ஆனால் இந்த இடத்துல சவுலுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்த 100% அவருக்கு மனசு இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு தேவை ஒன்று தான், இந்த ஐக்கியத்தை எப்படியாவது பாதுகாத்துக்கணும், அவ்வளோதான். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, காலில் கூட விழ தயார், அதுக்காக என்னை முற்றிலுமாக தாழ்த்த தயார். என்னுடைய சுயம் அனைத்தையும் நான் சிலுவையில் அறிந்து விடுகிறேன், எனக்குன்னு எந்த ப்ரெஸ்டீஜும் கிடையாது, எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், என்னுடைய சகோதரத்துவம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. இதை கெடுக்க சாத்தானுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். அவனுக்கு விரோதமாக சாவு மணி அடிக்கிறவங்க நாங்கள் தான், நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒன்றாக இணைந்து செயல்படுவோம், கொடுங்கையூர் சபையாராய் சேர்ந்து கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவோம், அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா, இதுக்கு நாங்கள் இடமே கொடுக்க மாட்டோம். அதுதான் தாவீதுடைய மனசில் இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறாரு, ரொம்ப கைண்டாக பேசுகிறாரு, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக பேசுகிறாரு, நேராக பேசிடுறாரு. இந்த மூணு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த வாய்ப்புக்காக கர்த்தர் இடத்துல ஜெபிங்க, அப்படியா போய் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த நேரத்தை வாய்க்க செய்வார். சில நேரங்களில் சரியான வார்த்தைகள் கூட தவறான நேரத்தில் பேசப்படும் போது அது சரியான ஒரு விளைவை கொண்டு வராது. சரியா? வெயிட் ஃபார் த லார்ட்ஸ் டைம், கர்த்தருடைய நேரத்தை காத்துருங்க. ஆனால் அது வரைக்கும் மாம்ச ரீதியான ஆலோசனைக்கு இடம் கொடுக்காதீங்க, அவரை பகைக்காதீங்க, ஆண்டவருடைய பார்வையிலிருந்தே அவரை பார்த்து நேசிங்க, ஆண்டவர் இடத்துல சொல்லிக்கிட்டே இருங்க. சில நேரத்தில் நேராக பேசக்கூடிய வாய்ப்பையும் கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வி ஆர் கால்ட் டு பி மினிஸ்டர்ஸ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். வி ஹவ் பின் ஹேண்டட் ஓவர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் ஒன்றாக இணைச்சார். வானத்தில் இருக்கிறவர் பரிசுத்தமான கடவுள், பூமியில் இருக்கிற மனிதர்கள் பாவம் நிறைந்த மனிதர்கள், ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கு இடையில ஏணியாய் வந்தார். அவர் வானத்தையும் பூமியும் இணைத்தார். அதை எப்படி செய்தார்னா, தம்முடைய மரணத்தின் மூலமாய் செய்தார். பரிசுத்த கடவுள் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். நம்மளையும் தேவனையும் பிரித்து வச்சிருந்தது பாவம் என்னும் பிரச்சனை தான். ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்காத முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தது. நம்முடைய பாவம் நம்மை நரகத்திற்கு நேராக கொண்டு சென்றது. ஆனால் தெய்வ உறவை இழந்திருந்த நாம், பாவத்தின் நிமித்தம் தெய்வனோடு சேர முடியாத நிலைமையில் இருந்த நாம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். வி ஹாவ் தட் பீஸ் வித் காட். இன்னைக்கு நமக்கு அந்த சமாதானத்தின் உறவு கிடைத்திருக்கிறது. அதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும் இல்லைங்க, அவருடைய பிள்ளைகளாய் வாழக்கூடிய நாமும்
அதே சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார். அதனால தான் பவுல் அப்படி எழுதுறார், நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாய் நின்று ரோட்டில் நின்று கெஞ்சுறோம்னு சொல்கிறார். நீங்கள் எப்படியாவது கிறிஸ்துவின் இடத்துல வாங்க, காஸ்பிளை விழுந்து விழுந்து சொல்கிறோம்னு சொல்கிறார். ஏன் காஸ்பிள் இன்றைக்கி ப்ரீச் பண்ணுறோம், எதுக்காக இந்த சுவிசேஷம்? பிரியமானவர்களே, பாவம் நிறைந்த மனிதனை பரிசுத்த கடவுளோடு இணைக்க இயேசு கிறிஸ்துவே ஒரே வழி என்கிற சத்தியத்தை சுவிசேஷம் மாத்திரமே கற்றுக் கொடுக்கிறது. வேதாகமத்தில் உள்ள சத்தியம் மட்டும்தான் இந்த உண்மையை சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் இந்த தெய்வ உறவுக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறீர்கள். உங்கள் பாவங்கள் நிரந்தரமாய் மன்னிக்கப்படுகிறது, உங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கிறது, தெய்வ உறவு கிடைக்கிறது. தெய்வ உறவு இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கையை போன்றது. அதில் சந்தோஷம் எப்படி இருக்கும், சமாதானம் எப்படி இருக்கும்? ஆனால் தெய்வ உறவு உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சா உண்மையான சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, திருப்தியோடு நீங்கள் வாழ்வீங்க. இப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் உங்களையும் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. அதே போல் ஒப்பு கொடுத்த விசுவாசிகளாகிய நாம் ஒப்புற வாக்குத்தலின் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நம்ம என்ன செய்வோம், சிந்தித்து பார்ப்போம். அதற்காக நாம் செயல்படுவோம். தாவீது இங்கே அப்படி தான் செயல்படுறார். அவர் ரொம்ப அழகாக சொல்லிடுறார், நேராக சொல்லிடுறார், ஐயா என்னை தயவுசெய்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிடுறார். நான் வந்து எந்த உமால வந்து நான் வந்து என்னோட ரத்தம் சிந்தப்பட்டுச்சுன்னா அது உமக்கு தான் அவமானன்ற மாதிரி சொல்லிடுறார். நான் வந்து ஒரு தெல்லு பூச்சி மாதிரி, என்ன என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாலு பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்தட்டும். இந்த ஐக்கியம் கர்த்தருடைய அனந்த ஞானம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இதை கர்த்தர் பார்க்கிற விதத்தில் நாம் பார்ப்போம். நம்மை சகோதர சகோதரிகளாய் ஆண்டவர் இணைத்திருக்கிறார். ஒரு குடும்பமாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இணைக்கப்பட்ட நாம் ஒன்றாக இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஏக சிந்தையோடு நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். அப்படியாக செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒருவேளை ஒரு சில பகைகளையும் ஒரு சில பொறாமைகளையும் சத்ரு விதைப்பானால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்லாம் இன்றைக்கி உலகத்தில் சொல்லித்தராங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லித்தருது? வேதம் ரொம்ப அழகாக இந்த பிரின்சிபல்ஸ், இந்த கோட்பாடுகளை நமக்கு கற்றுத்தருகிறது. உங்களுக்கும் இன்னொரு பிரதருக்கும் இன்னொரு சிஸ்டருக்கும் கான்ஃப்ளிக்ட் இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்ம நாலு விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அதை மட்டும் நான் திரும்பி சொல்லி நான் முடிச்சிடுறேன். முதலாவது, மாம்ச ரீதியாக வரக்கூடிய ஆலோசனைகளுக்கு நம்ம என்ன செய்வோம், எதிர்த்து நிற்போம். வி வில் ரெசிஸ்ட் ஃப்ளஷ்லி அட்வைஸ். ரெண்டாவதாக, அப்படிப்பட்டவரை தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்க நாம் கற்றுக்கொள்வோம். வி வில் வியூ ஹிம் ஆர் ஹர் ஃப்ரம் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். மூன்றாவதாக, கமிட் த ப்ராப்ளம் டு காட். ஆண்டவர் இடத்துல அந்த பிரச்சனையை கொண்டு போங்க. ஆண்டவர் இடத்துல இருதயத்தை ஊற்றுங்க. அதை காட்டிலும் பெஸ்ட்டு சொல்யூஷன் வேறு எங்கேருந்தும் கிடைக்காது. மனிதர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா தவறான ஆலோசனை தான் கிடைக்கும். சரியான ஆலோசனை பல நேரங்களில் கிடைக்காது. அதனால் நம்ம சோர்ந்து போயிடுவோம். அதனால் ஐக்கியம் இன்னும் வீக்காகும். மனசளவில் ஆரம்பிக்கிறது தான், நம்முடைய சிந்தனைகள் ஆரம்பிக்கிறது தான் அந்த பொறாமை. ஆனால் அது அப்படியே வளர்ந்துடும். அப்படியே வளர்ந்து ஒரு நாள் அந்த ஐக்கியமே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு போயிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். அதனால் தேவனிடத்தில் முன்பாகவே அதை கொண்டு போவோம். அதே போல் கடைசியாக நம்ம சிந்தித்தது போல நேரடியாக, ஒருவேளை வாய்ப்பு இருக்குமானால் நேரடியாக நம்ம என்ன செய்வோம், அந்த விஷயத்தை நம்ம அவரிடத்துல கொண்டு போவோம். ஆனால் பேச வேண்டிய விதத்தில் அன்பாய் உண்மையாய் அந்த காரியங்களை நம்ம என்ன செய்வோம், கொண்டு செல்லலாம். மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரத்தில் மன்னிப்பு கேட்போம். அதுக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. மன்னிப்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அன்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? மன்னிப்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு அன்பு கிடையாது. சில நேரங்களில் வந்து இருக்கிற பிரச்சனையை போய் சொல்லி மன்னிப்பு கேட்க மாட்டோம். ஆனால் என்ன செய்வோம்னா, வீட்டில் ஒரு சாப்பாடு செஞ்சு அப்படியே கொடுத்து அனுப்புவோம். நைஸாக அதை வாங்கிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். இல்லைன்னா அப்படியே வந்து என்ன பண்ணி பார்ப்போம், கை கொடுத்து பார்ப்போம். அவர் கிறிஸ்தவ அன்பில் என்ன செய்வார், நமக்கு கை கொடுப்பார். ஆனால் இன்னும் பிரச்சனை தீரலையே, இன்னும் மன்னிப்பு கேட்கலையே, இன்னும் ஒப்புரவாகுதல் நடக்கலையே, அதுக்கு பதிலீடு வேற எதுவுமே கிடையாது. மன்னிப்புக்கு பதிலீடு எதுவுமே கிடையாது. மன்னிப்பு தான், மன்னிப்பு கேட்டே தான் ஆகணும் இல்லையா? ஆண்டவர்கிட்ட மட்டும் இல்லை, மற்றவர்கிட்டையும் கேட்டாகணும். சில பாவங்களுக்கு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் போதும். சில பாவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நபரிடத்தில் கேட்பது அவசியம். அதான் வேத போதனை. ஏன்னா அவரை துக்கப்படுத்தியிருக்கிறோம், அவரை காயப்படுத்தியிருக்கிறோம். ஐக்கியம் பலவீனமாக இருக்கிறது. இதோடு கூட தொடர முடியாது. நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த மன்னிப்பும் ஒப்புரவாகுதலும் நிச்சயம் அவசியம், சரியா? அதனால் அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த நபரிடத்திலே நம்ம அன்பாய் தயவாய் உண்மையாய் நேரடியாய் நம்ம பேச நம்ம கற்றுக்கொள்ளும். அது குறித்து வேறு யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், வேறு யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். அதுதான் பிரச்சனை இன்னும் பெருசாகும். ஸோ இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கிட்டோம்.
ஆண்டவர் இதுபடி ஜீவிக்க நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் ஒப்புரவாகுதலின் தேவன், நாமும் கூட ஒப்புரவாகுதலின் ஊழியர்களாய் செயல்பட கட்ட நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.